ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி பேக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு டம்ளர் அரிசி மாவு, கால் டம்ளர் கோதுமை மாவு, கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துங்க. இந்த மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சாத்துக்குடி ஜூஸ் புளியக்கூடிய மேற்பகுதியை எடுத்து இந்த உருண்டைகளை மேலே வச்சு ஒரு சேஃபில் அமுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்நாக் ஐட்டத்தை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். ஃபயர் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா உள் பக்கம் வேகாமல் போயிடும். ஆகையால் ஸ்லோவாக பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நொடியில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு சமோசா மாதிரியே இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். கட்டாயம் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.